ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சத்தான கீரை மசியல் செய்வதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கீரை பேர் வந்து தொசிலி கீரை. இது வந்து இந்த கடலைக்காட்டில் இருக்குங்க. அந்த வயலில் அந்த கடலை போடும்போது அந்த அது கூட விளையிறது அப்படி தாங்க இருக்கும். இது வந்து பார்க்க அரைக்கிற மாதிரியே இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சட்டியில் வந்து ஒரு 100 ml தண்ணி எடுத்துருக்கேங்க. மண் சட்டியில் சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு பல்லு நிறைய போடணுங்க, பெரிய முழு பூண்டு உரித்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாங்க நான் 3 சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கொதி வரணுங்க. இது வந்து கொஞ்சம் பாதி அளவு வெந்துடணும், ஏன்னா கீரை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இந்த வெங்காயம் தக்காளியெலாம் ஒரு பாதி அளவு இப்போ வெந்திருக்கும். இது நல்லா கொதிக்குதுங்க. நான் இதில் இந்த கீரையை சேர்த்துட்றேங்க. இது வந்து அப்படியே அந்த பெரிய கைப்பிடி, ஒரு 3-4 கைப்பிடி அளவு இருந்ததுங்க எனக்கு கீரை. இது வந்து கட்டு அளவில் சொல்ல முடியாது. இது அப்படியே கிள்ளி கிள்ளி தான் எடுத்துன்னு வந்து விற்பாங்க தெருவில் விற்றா கூட. இது வந்து ஃபுல்லாக மூடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆவி வர வரைக்கும் லைட்டாக இப்படி கொஞ்சம் சந்து விட்டு தாங்க மூடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி வந்துடுச்சு, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. அது பாருங்க, கீரையும் கொஞ்சம் நல்லா கீழே அமுங்கி போயிடுச்சுங்க. இந்த டைமில் லைட்டாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பரட்டி விட்ட மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப மூடிடலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். இது கீரையும் கொஞ்சம் ரொம்ப இலசாக இருந்ததுங்க. நான் திரும்ப நடுவில் ஒரு முறை பரட்டி விட்டேன். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சுங்க கீரை, நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம தாளிக்கணுங்க. கீரையை நம்ம தாளித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடையலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. ஒரு 1 tablespoon அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த குண்டு மிளகாய் ஒரு 6 மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. நம்ம போட்டு கடையும் போது கொஞ்சம் ரொம்ப நல்லா வாசனை வருங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுவட்டிடுச்சு. இது தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வடகம் தாளிக்கிறேங்க. அதுவும் இதுக்கு நல்ல ருசியை கொடுக்கும். வெறும் கடுகு போட்டு தாளிக்கிறத விட இது வெங்காயம் வடகம் போட்டு தாளித்தோம்னா இந்த கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சுட்டு இதே ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்து இதில் கலந்துக்கிறேன். அப்புறம் இந்த உப்பு கொஞ்சம் போடுறேங்க கீரைக்கு. அதுக்கப்புறம் இது புளி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. நான் ஒரு 2 inch அளவு போட்டிருக்கேன். சிலர் கொஞ்சம் நிறைய புளிப்பு சாப்பிடுவாங்க. வறுத்து வச்ச மிளகாய் வந்து ஒரு 3 முட்டை இப்போ சேர்த்துக்கிறேங்க கடையறதுக்கு. அது போட்டு கொஞ்சம் நல்லா மத்து வச்சு தாங்க கடையணும். மிக்சிலலாம் கடையக்கூடாது. இந்த மத்தில் கடைஞ்சோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக கடைஞ்சிருக்கேன். நான் இதுக்கு மொத்தமாக ஊற்றுனது தண்ணி 100 ml தாங்க. அப்புறம் இந்த வெங்காய வடகம் பொறிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போடுறேன். அது போட்டு அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற 3ங்க. இது அப்படியே சும்மா லைட்டாக ஒரு தட்டு தட்டி விடணுங்க. இது வந்து ரொம்ப நைஸாக மசிச்சிடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் க்ரஷ் ஆகிற அளவுக்கு இது லைட்டாக அப்படியே ஒரு 5 to 7 seconds ஒரே பரட்டி பரட்டிட்டு இதை அப்படியே எடுத்துடணுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யை போட்டு சாப்பிட்லாங்க. இந்த கீரை ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேங்க. ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.